வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து வல்லினம் மிகுமிடங்கள் பற்றி பார்க்க போகிறோம். வல்லின எழுத்துக்கள் மொத்தம் 6 எழுத்துக்கள் இருக்குது. கசட தவற வல்லினம், இதில் வந்து 6 எழுத்துக்களில் வந்து 4 எழுத்துக்கள் மட்டும்தான் மிகுந்து வரும். க ச த ப என்ற 4 எழுத்துக்கள் மட்டும்தான் மிகுந்து வரும். இந்த எழுத்துக்களை வந்து நம்ம சொற்களில் எந்தெந்த இடத்துல போட்டு எழுதணுமோ அதை நம்ம பயன்படுத்தி எழுத வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தாமல் எழுதும் பொழுது நமக்கு என்ன பிழை, சந்திப்பிழை ஏற்படுகின்றது. சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழைன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஒற்றுப்பிழை சந்திப்பிழையை நீக்கி எப்படி எவ்வாறு எழுதுவது என்பதை காண்போம். வல்லினம் மிகுமிடங்கள், ஏற்கனவே 2 வீடியோக்கள் வந்து நம்ம வல்லினம் மிகுமிடங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியை இந்த வீடியோவில் காண்போம். வல்லின மிகுமிடங்கள் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழில் வந்து 2 சொற்கள் வரும் பொழுது முதல் சொல்லின் இறுதியில் ஒரு வல்லின எழுத்து சேர்வதை குறிப்பது தான் வல்லின மிகுமிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒரு நிலைமொழியோடு வருமொழி, 2 சொற்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல் சொல் நிலைமொழி என்றும் அதனை தொடர்ந்து வருவது வருமொழி என்றும் அழைக்கப்படுகின்றது. இப்போ நிலைமொழியோடு வருமொழி க ச த ப வர்க்க எழுத்துக்களில் தொடங்கும் சொல்லாக அமையும் பொழுது அவ்வள்ளுற்று சில இடங்களில் மிகுந்தும் சில இடங்களில் மிகாமலும் வரும். இவற்றை அறிந்து பயன்படுத்தாமையை சந்திப்பிழை என கூறுவர். இப்போ நிலைமொழி வருமொழின்னு சொல்லுவோம். நிலைமொழியின் இறுதி எழுத்தில் வந்து இந்த க ச த ப கசட தவற வல்லினம் இல்லையா, ஆனால் 4 எழுத்துக்கள் மட்டும்தான் மிகுந்து வரும். க ச த ப என்ற 4 வல்லின எழுத்துக்கள் மட்டும்தான் நிலைமொழியின் இறுதியில் வந்து சேரும். அப்போ வருமொழியின் முதல் எழுத்து வந்து இந்த 4 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு வர்க்கத்தை பெற்று வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய மெய்யெழுத்து வந்து மிகுந்து வரும். அவ்வாறு வருவதை தான் வல்லின மிகுமிடங்கள்னு சொல்கிறோம். இப்போ எந்தெந்த இடங்களில் வந்து வல்லின மிகுந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லின மிகும், ஓரெழுத்து தனித்து நின்று ஒரு பொருளை தருவது ஓரெழுத்து ஒரு மொழி என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இதில் பாருங்களேன், தீ பிடித்தது. தீ என்பது ஓரெழுத்து சொல், அதனை தொடர்ந்து வரக்கூடிய வருமொழியின் முதல் எழுத்து வந்து பகர வரிசையில் இருக்குது, பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ அந்த நிலைமொழியின் இறுதியில் வந்து இப்பு வந்து மிகுந்து வரும். அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள், பூப்பந்தல். பூ என்பது ஓரெழுத்து சொல், பூ என்ற பொருளை தருகின்றது. அப்போ வருமொழியின் முதல் எழுத்தை பார்க்கணும். வருமொழியின் முதல் எழுத்து வருமொழியில் வந்து பந்தல் என்ற சொல் இருக்குது. அப்போ பந்தல் என்ற சொல்ல வந்து பா என்பது கசரதபர என்ற பகர வரிசையில் இருக்குது. அப்போ அதனுடைய மெய்யெழுத்து மிகுந்து வரும், பூ பந்தல். அப்போ நிலைமொழியின் இறுதியில் வந்து இப்பு மிகுந்து வரும். இப்போ அடுத்த எடுத்துக்காட்டு பார்ப்போம், தை திங்கள். தை என்பது ஓரெழுத்து சொல், ஓரெழுத்து தனித்து நின்று ஒரு பொருளை தருகின்றது. அப்போ வருமொழியின் முதல் எழுத்து என்னவா இருக்குது, வருமொழியில் வந்து திங்கள் என்ற சொல் இருக்குது, அதனுடைய முதல் எழுத்து வந்து தகர வரிசையில் தீ இருக்குது. அப்போ நிலைமொழியின் இறுதியில் வந்து ஓரெழுத்து சொல்லாக இருப்பதனால அந்த வருமொழியின் முதல் எழுத்து வந்து தகர வரிசையில் இருப்பதனால இத்து மிகுந்து வரும். இவ்வாறு ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். அடுத்து பாருங்கள், அகர ஈற்று வினை எச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். இப்போ அகர ஈற்று வினையச்சமாக இருந்துச்சுன்னா ஆட ட அப்படின்றப்ப இட்டு கூட்டல் அகர ஈராக இருக்குது. நிலைமொழியின் இறுதி எழுத்து வந்து அகர ஈற்று எச்ச சொல்லாக இருக்குது. வினை செயலை குறிக்கின்றது, ஆட என்பது வினையச்சம் முற்று பெறாமல் இருக்குது. அப்போ வினையச்சமாக இருக்குது. வருமொழியின் முதல் எழுத்து வந்து சொன்னார், சோ என்ற எழுத்து கசரதவர சகர வரிசையில் இருக்குது. அப்போ நிலைமொழியின் இறுதி வந்து அகர ஈற்று வினையச்சமாக இருப்பதனால அந்த இடத்துல என்ன மிகுந்து வரும், இச்சு என்ற வல்லின ஒற்று மிகுந்து வரும். பாட சென்றார். பாட அப்படின்னு சொல்கிறது வந்து அகர ஈற்று வினையச்ச சொல்லாக இருக்குது. ட இட்டு கூட்டல் அகர ஈற்று சொல்லாக இருப்பதனால வருமொழியின் முதல் எழுத்து வந்து சே என்ற எழுத்தை பெற்றுள்ளது. அதாவது சென்றார் என்ற சொல்ல இருக்குது. அப்போ சென்றார் என்ற சொல்ல வந்து முதல் எழுத்து வந்து சகர வரிசையில் சே என்ற எழுத்தை வந்து பெற்று வந்துள்ளது. அப்போ நிலைமொழியின் இறுதியில் வந்து அகர ஈராக இருப்பதனால இச்சு மிகுந்து வரும். அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள், சொல்ல சொன்னார். சொல்ல என்பது ஒரு செயலை குறிக்கின்றது. அது மாதிரி எச்சமாக இருக்குது, முற்று பெறாமல் இருக்குது. ல இல்லு கூட்டல் அகர ஈற்று வினையச்சமாக இருப்பதனால வருமொழியின் முதலெழுத்தை பார்க்கணும். வருமொழியின் முதலெழுத்து வந்து
என்னவாக இருக்குது, சகர வரிசையில் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய சொல் வந்து சொன்னார். அப்போ முதல் எழுத்து சகர வரிசையில் இருப்பதனால் நிலைமொழியின் இறுதி எழுத்து வந்து அகர ஈற்று வினையச்சமாக இருப்பதனால் இச்சு மிகுந்து வரும். சொல்ல சொன்னார் என்று எழுத வேண்டும். அகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். அடுத்து பாருங்கள், இகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். இப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்து வந்து இகர ஈற்று வினையச்சமாக இருந்தாலும் வல்லினம் மிகுந்து வரும். இப்போ எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஓடி போனார், ஓடி. அப்போ நிலைமொழியின் இறுதி வந்து ஓடி என்பது செயலை குறிக்கின்றது. நிலைமொழியின் இறுதி வந்து என்னவாக இருக்குது, டி இட்டு கூட்டல் இ இகர ஈராக இருக்குது. அப்போ வருமொழியின் முதலெழுத்தை பார்க்கணும். வருமொழியின் முதலெழுத்து வந்து என்ன சொல் இருக்குது, போனார் என்ற சொல் இருக்குது. முதலெழுத்து வந்து பகர வரிசையில் இருக்குது. அப்போ நிலைமொழியின் இறுதியில் வந்து இப்பு மிகுந்து வரும். எடுத்துக்காட்டு பாருங்கள், தேடி சென்றார். நிலைமொழி வந்து தேடி, முற்று பெறாமல் வினையச்சமாக இருக்குது. இகர ஈற்று சொல்லாக இருக்குது, டி இட்டு கூட்டல் இ. அடுத்து வருமொழியை பார்க்கணும். இப்போ வருமொழியில் வந்து சென்றார் என்ற சொல்ல இருக்குது. சென்றார் என்ற சொல்ல வந்து முதலெழுத்து வந்து சே, அதாவது சகர வரிசையில் இருக்குது. வல்லின எழுத்துக்களில் சகர வரிசையை பெற்று வந்துள்ளது. அப்போ நிலைமொழியின் இறுதி வந்து இகர ஈற்று வினையச்சமாக இருப்பதனால் வருமொழியின் முதலெழுத்து சகர வரிசையில் இருப்பதனால அந்த இடத்துல என்ன மிகுந்து வரும், நிலைமொழியின் இறுதியில் இச்சு மிகுந்து வரும், தேடி சென்றார். அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்கள், பாடி பார்த்தான். பாடி என்பது நிலைமொழி, பார்த்தான் என்பது வருமொழி. நிலைமொழி வந்து இகர ஈற்று வினையச்சமாக இருக்குது. பாடி அதாவது ஒரு செயலை குறிக்கின்றது, முற்று பெறாமல் எச்சமாக இருக்குது. பாடி டி அதாவது இட்டு கூட்டல் இ, இகர ஈற்று சொல்லாக இருக்குது. அப்போ வருமொழியை பார்க்கணும். வருமொழியின் முதலெழுத்து வந்து என்னவாக இருக்குது, பகர வரிசையில் இருக்குது. அதாவது பார்த்தான் என்ற சொல் இருக்குது, கசட தவற என்ற வல்லின எழுத்துக்களில் பகர வரிசையில் பெற்றிருப்பதனால நிலைமொழியின் இறுதி வந்து இகர ஈற்று வினையச்சமாக இருப்பதனால நிலைமொழியின் இறுதியில் என்ன மிகுந்து வரும், இப்பு என்ற வல்லினை எழுத்து மிகுந்து வரும், பாடி பார்த்தான் என்று எழுத வேண்டும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். அகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். இகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். இப்போ இந்த வீடியோவில் வந்து எந்தெந்த இடங்களில் வல்லினம் மிகுந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி இரண்டு வீடியோக்கள், அதாவது பகுதி ஒன்று பகுதி இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வல்லினம் மிகும் இடங்கள் என்ற தலைப்பில் இரண்டு வீடியோக்கள் வந்து ஏற்கனவே போட்டிருக்கதை பாருங்கள். இது வந்து பகுதி மூன்று. இதனுடைய தொடர்ச்சியை வந்து அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி.